Hello friends, welcome to Asmali Creativity Channel. In this channel, we homemade craft things video. We will see already nareya pot video. If you want to see it, link to the description box. First, வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு இருக்குல அந்த கார்டு தான் வந்து எடுத்துர்க்கேன் இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டிறதுக்காக நான் வந்து gift paper இருக்குல அத எடுத்துர்க்கேன் பாத்தீங்கன்னா இந்த அட்டை இருக்குல அந்த கார்டு இன்விடேஷன் கார்டு இருக்குல அதுக்கு பின்னாடி வந்து glue apply பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க gift paper வந்து ஒட்டணும் first glue வந்து எல்லா பக்கமும் spread பண்ணி விட்டுக்கறேன் நீங்க வந்து நார்மல் fevicol யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா camlin paste fevigum யூஸ் பண்ணிக்கலாம் fevibond வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா பேபான நான் யூஸ் பண்ணி ஃபுல்லா அப்படியே சொதப்பல் ஆயிருச்சு அந்த gift paperோட கலர் எல்லாம் அப்படியே போயிருச்சு சோ அந்த மாதிரி பேபான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிராதீங்க இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த அட்டை வந்து ஒட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி பீசஸா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இன்விடேஷன் கார்டுக்கு பின்னாடி அதாவது gift paper ஒட்டாம இருக்கல அந்த பக்கத்துல வந்து நான் இந்த மாதிரி sketch யூஸ் பண்ணி வரையிட்டு நான் அந்த ஷேப்ல கரெக்ட்டா கட் பண்ணிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார் ஷேப்ல வரையிருக்கேன் குட்டி ஸ்டார் மாதிரி அந்த ஷேப்ல கரெக்ட்டா கட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து இன்விடேஷன் கார்டு இல்லனா Dress box எல்லாம் இருக்கும்ல அந்த அட்டை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டார் வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பரா இருக்கு ஸ்டார் தான் மேக் பண்ணனும் இல்ல எந்த ஷேப் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குட்டி ஹார்ட் மேக் பண்ணிட்டேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஷாப்ல எல்லாம் வாங்குவோம்ல ஒரு கலர் ஸ்டிக்கர் அதுதான் வந்து மேக் பண்ணிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் டைரியில வந்து ஒட்டி கட்டுறேன் இது பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடா பண்ண யூனிகார்ன் டைரி தான் இந்த இது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைரியில நிறைய ஸ்டிக்கர் வந்து ஹோம்மேடா பண்ண ஸ்டிக்கர் ஆல்ரெடி ஒட்டிருக்கேன் நீங்க எல்லா வீடியோவும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இதே இதுல வந்து நான் நம்ம பண்ண ஸ்டார் ஸ்டிக்கரையும் ஒட்டிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டாரை ஒட்டிக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஷாப்ல வாங்குற அந்த ஸ்டிக்கர் மாதிரியே இருந்துச்சு சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கரா ஓகே நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பவுல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் எடுத்திருக்கேன் எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமா பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளே தான் வந்து மேக் பண்ண போறோம் ஹோம்மேடா கிளே மேக் பண்ண போறோம் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் நெக்ஸ்ட் இந்த டூத் பேஸ்ட் கூட என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபிளார் நான் வந்து பாத்தீங்கன்னா மைதா எடுத்திருக்கேன் நீங்க எந்த ஃபிளார் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி நிறைய கிளே ஐடியாஸ் போட்டிருக்கோம் நிறைய டிஃப்ரெண்டான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் க்ளூ யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணாம ஸோ வந்து உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேட்ட வந்து நிறைய திங்ஸ் இருக்காது இருக்கும் அதனால தான் வந்து டிஃப்ரெண்டான ஐடியாஸ்லாம் வந்து ஒவ்வொரு பாட்லயே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போறேன்னா சால்ட் இருக்குல்ல சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கிளே ஃபார்ம்ல வர்றது வர நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணவே சுத்தமா மறந்துட்டேன் சோ ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கிளே மாதிரி வரும்ல அது வர்றது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம கலர் வந்து கூட ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிளே கூட வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அக்ரிலிக் வயலட் கலர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாத்தீங்கன்னா சூப்பரா சாஃப்ட் கிளே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு குட்டி ரோஸ் மாதிரி ரோஸ் இல்ல ஒரு ஃபிளார் மாதிரி குட்டி ஃபிளார் மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து கிளே பண்ணோடனே ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நான் ஒரு சேனல்லேன்னு சொல்கிறேன் அஃபீஸ் ஆல் இன் ஒன் இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல் தான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சேனல் போய் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுறேன் ஸோ இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பட்ஸ் எடுத்திருக்கேன் பட்ஸை வந்து முனையில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறேன் அது எப்படி கட் பண்ணணும்னா அந்த காட்டனோட கொஞ்சம் பட்ஸோடைய ஸ்ட்ரா வந்து சேர்ந்துருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக பாருங்கள் காட்டனை கட் பண்ணணும் ஆனால் அந்த காட்டனுக்குள்ளே லைட்டாக வந்து அந்த பட்ஸோடைய ஸ்ட்ரா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது என்னென்னா ஒரு பிஎல் ஸ்டோன் மாதிரி நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டி பார்ப்போம்
இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே நமக்கு பார்க்குறப்போ பீட்ஸ் மாதிரி ஸ்டோன் மாதிரியே இருக்கு, பிஎல் ஸ்டோன் மாதிரி, ஒயிட் ஸ்டோன் மாதிரியே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொதப்பல் ஆயிடுச்சு இந்த இது, பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை பர்ஃபெக்டாக பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே இருக்குல்ல, நம்ம ஹோம்மேடாக பண்ணோம்ல அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக நான் அடிச்சுக்கிறேன். நான் முடிஞ்ச விட உங்களுக்கு புதுசாக வந்து ஐடியா கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ணி ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட கொஞ்சமாக அக்ரிலிக் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட் பண்ணும் போது இதுதான் வந்து சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேட் வந்து மேக் பண்ணியிருப்போம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேட் மேக் பண்ணுறப்போ ஆல்ரெடி நம்ம ஆரஞ்சு கலர் தான் மேக் பண்ணோம். அதனால தான் வந்து இந்த மிக்சர் வயலட் கலரில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த மிக்சர் வந்து இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல ஸ்டாம்ப் பேடு அதுக்குள்ளே வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். இதுதான் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, சரியாக வந்து வரலை. ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம காய வச்ச கலர் பேப்பர் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தாராளமாக கலர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு டிசைனர் பேப்பரை மாற்றலாம்னு நினச்சேன். அதனால வந்து நம்ம பண்ண ஹோம்மேடாக பண்ண பேடு ஸ்டாம்ப் பேடு, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக பண்ண ஸ்டாம்ப்பு ஹார்ட் ஸ்டாம்ப்பு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி நான் வந்து ஸ்டாம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் வந்து நல்லா வந்து அப்ளை ஆகலை. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சு. ஸோ சரியாக வரல, அதோட கலரும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வரல. ஸோ ஃபுல்லாக அப்படியே சொதப்பிடுச்சு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அதில் தான் வந்து ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொதப்பிலான பேப்பரில் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பேப்பர் மாதிரி மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப்பு பேடில் வந்து ஊற்றின அந்த இங்க் இருக்குல்ல அது வந்து சரியாக மேக் பண்ணாதனால ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. பட் வந்து ஒழுங்காக பண்ணோம்னா சூப்பராக வந்திருக்கும். அதாவது ஒரு டிசைனர் பேப்பர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சொதப்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டிசைனர் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த சொதப்பலான கிராஃப்ட் வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தனால என்னால் திரும்ப மேக் பண்ண முடியல. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் க்வெஸ்சன் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து நேற்று பண்ணோம்ல பார்பி டாலுக்கான ஜுவல்லரி செட், அந்த ஜுவல்லரி செட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செட்டில் வந்து நிறையா மேக் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் நெக்லஸ் வந்து நிறையா மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த செயின் நெக்லஸ் எல்லாம் சேர்த்து எத்தனை திங்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், அதாவது இயரிங்ஸ் எல்லாம் நான் கேட்கல, செயினும் நெக்லஸும் மட்டும் நான் எத்தனை இது மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். எப்படி யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா சொல்ல வேணாம். ஸோ எத்தனை செயின் நெக்லஸ் மேக் பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொதப்பலான வீடியோ போட்டதுக்கு யாரும் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அதே சூப்பராக பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பண்ண வீடியோல ஏதாவது ஒரு திங்ஸ் ஆகுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான் தான் ஒன்று ஒன்றே நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் சில இது பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.